நாகை இலங்கைக்கு கப்பல் போக்குவரத்து சேவையை பிரதமர் நரேந்திர மோடி காணொலி காட்சி மூலமாக தொடங்கி வைத்தார். முற்றிலும் குளிரூட்டப்பட்ட வசதியுடன் கூடிய செரியாபாணி கப்பலில் 50 பயணிகள் நாகையிலிருந்து இலங்கைக்கு புறப்பட்டுள்ளனர். 40 ஆண்டுகளுக்கு பிறகு மீண்டும் நாகை துறைமுகத்தில் இருந்து இலங்கை காங்கேசன் துறைமுகத்திற்கு பயணிகள் கப்பல் போக்குவரத்து சேவை துவங்கியது. ஏற்கனவே நாகையிலிருந்து இயக்கப்பட்ட வாவு சிதம்பரனார் பயணிகள் கப்பல் தீ விபத்து காரணமாக நிறுத்தப்பட்ட நிலையில் தற்பொழுது மீண்டும் புதிதாக கப்பல் சேவை துவங்கப்பட்டிருப்பது இலங்கைக்கும் தமிழ்நாட்டிற்கும் இடையே ஒரு நல்லுணர்வை பேணும் வகையில் அமைந்துள்ளது. இதற்காக 3 கோடி மதிப்பீட்டில் நாகை துறைமுகத்தில் புனரமைப்பு பணிகள் மேற்கொள்ளப்பட்டன. மேலும் 25 கோடி மதிப்பீட்டில் செரியாபாணி என பெயரிடப்பட்ட கப்பல் கொச்சினில் இருந்து நாகைக்கு கொண்டுவரப்பட்டது. பின்னர் கப்பலின் சோதனை ஓட்டம் நாகை துறைமுகத்தில் இருந்து கடந்த 8 மற்றும் 9 தேதி தொடங்கி நடைபெற்றது. இந்நிலையில் பாரத பிரதமர் நரேந்திர மோடி காணொலி காட்சி மூலம் பயணிகள் கப்பல் போக்குவரத்தை தொடங்கி வைத்தார். இதனை முன்னிட்டு நாகப்பட்டினம் துறைமுகத்தில் நடைபெற்ற விழாவில் மத்திய துறைமுகங்கள் கப்பல் நீர்வழி போக்குவரத்து மற்றும் ஆயுஷ் துறை அமைச்சர் சர்பானந்த சோனாவால், தமிழக சிறு துறைமுக அமைச்சர் ஏவா வேலு மற்றும் அமைச்சர் ரகுபதி, நாடாளுமன்ற உறுப்பினர் செல்வராஜ் உள்ளிட்டோர் பங்கேற்றனர். சுமார் 60 கடல் மைல் நாட்டிக்கல் தூரத்தில் உள்ள இலங்கை காங்கேசன் துறைமுகத்தை கப்பல் 3 மணி நேரத்தில் சென்றடையும். நாகையிலிருந்து இலங்கை செல்ல 6,500 ரூபாயுடன் 18% GST வரி சேர்த்து ஒரு நபருக்கு 7,670 ரூபாய் கட்டணம் நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. ஆனால் கப்பல் சேவை துவக்க நாள் சலுகையாக இன்று ஒருநாள் மட்டும் நபர் ஒருவருக்கு 2,803 மற்றும் பயண கட்டணமாக 75% சிறப்பு சலுகை அளிக்கப்பட்டுள்ளது. பயணம் மேற்கொள்வோர் பாஸ்போர்ட் மற்றும் விசாவுடன் நாகை துறைமுகத்தின் உள்ளே அமைந்துள்ள பயணிகள் முனையத்தில் 50 பேர் டிக்கெட் முன்பதிவு செய்தனர். மேலும் கப்பல் போக்குவரத்து சேவையை முன்னிட்டு பயணிகள் முனையத்தினை மத்திய தொழில் பாதுகாப்பு படையினர் நேற்று முதல் தங்கள் கட்டுப்பாட்டில் எடுத்துக் கொண்டனர். மேலும் துறைமுகத்திற்குள் வரும் நபர்கள் அனைவரும் பலத்த சோதனைக்கு பின்னரே உள்ளே அனுமதிக்கப்படுகின்றனர். இதேபோல இலங்கையில் நடைபெறும் கப்பல் சேவை துவக்க விழா நிகழ்வில் மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெயசங்கர் பங்கேற்கவுள்ளார். பொதுமக்கள் மற்றும் வணிகர்கள் மத்தியில் நல்ல எதிர்பார்ப்பை ஏற்படுத்தியிருந்த கப்பல் சேவை இன்று துவங்கியிருப்பது அனைவரின் மத்தியிலும் நல்ல வரவேற்பை பெற்றுள்ளது.